இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது பெஸ்ட் ஸ்டார் மலேசியா சென்ட்ரியன் பெஹான். மலேசியாவிலிருந்து தமிழகத்திற்கு கார்கோ சேவைக்கான சிறந்த தேர்வு. வணக்கம், திசைகளின் 5 மணி செய்திகள். நாடாளுமன்றம் ஜூலை 26 கூடுகிறது. அவசர கால சட்டத்தின் கீழ் கடந்த 6 மாத காலமாக முடக்கப்பட்டிருந்த நாடாளுமன்றம் வரும் ஜூலை 26 கூடுகிறது என்று இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 26 தொடங்கி 5 நாட்களுக்கு நாடாளுமன்றம் நடைபெறும் என்றும், ஜூலை 26 ஜூலை 29 வரை 4 தினங்களுக்கும், பின்னர் ஆகஸ்ட் 2 ஒரு நாளும் நாடாளுமன்றம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று ஆகஸ்ட் 3 5 வரை 3 தினங்களுக்கு மேலவைக் கூட்டம் நடைபெறும் என்றும் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலி துப்பாக்கிகளை ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் வாயிலாக மிக ரகசியமான முறையில் விற்பனை செய்து வந்ததாக நம்பப்படும் 25 நபரை போலீசார் நேற்று கெடா கூலிமில் கைது செய்துள்ளனர். பினாங் சப்ராங் ஜெயா ஜலான் பெருமாத்தாங் பாவில் உள்ள இரும்பு தளவாட பொருட்கள் கடையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் HK416 மற்றும் M16 ரக துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. வடிவமைக்கப்பட்ட அந்த துப்பாக்கிகளை நம்பகமான நபர்களுக்கு அந்த நபர் விற்பனை செய்து வருவதாக கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து துப்பாக்கி தயாரிப்புக்கான உபகரண பொருட்களையும் அந்த ஹார்ட்வேர் கடையில் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். சம்பந்தப்பட்ட கடையில் வேலை செய்து கொண்டே அந்த நபர் இத்தகைய சட்ட விரோத செயலில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்துள்ளது. கொரோனா தொற்றை இஸ்லாமிய அரசாங்கத்தினால் மட்டுமே துடைத்தொழிக்க முடியும் என்று பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹடி அவாங் கூறுகிறார். கொரோனா தொற்று பரவல் மனிதனுக்கு இறைவன் நடத்தும் சோதனையாகும் என்றும், எனவே கொரோனா தொற்றை வேறறுக்கும் மகாசக்தி இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு மட்டுமே உண்டு என்றும் பாஸ் கட்சி தலைவர் குறிப்பிடுகிறார். கொரோனா தொற்றை உலகில் எந்த ஒரு நாட்டினாலும், குறிப்பாக வல்லரசு நாடுகளால் கூட கட்டுப்படுத்த முடியவில்லை. இதனை இஸ்லாமிய அரசாங்கத்தினால் மட்டுமே கட்டுப்படுத்த முடியும் என்று ஹடியவாங் கூறுகிறார். அமெரிக்க அரசாங்கம் மலேசியாவிற்கு அன்பளிப்பாக வழங்கிய 10 லட்சம் டோஸ் ஃபைசர் கொரோனா தடுப்பூசிகள் இன்று காலை 8:10 அளவில் சுபாங் சுல்தான் அப்துல் அசீஸ் ஷா விமான நிலையத்தை வந்து சேர்ந்தன. ரயா ஏர்வேஸ் TH384 விமானம் மூலம் கொண்டு வரப்பட்ட ஃபைசர் தடுப்பூசியை தாங்கிய அந்த சரக்கு விமானத்தை வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஹிசாமுடீன் துன் ஹுசேன், தடுப்பூசி திட்ட ஒருங்கிணைப்பு அமைச்சர் கைரி ஜமாலுடீன் மற்றும் மலேசியாவிற்கான அமெரிக்க தூதர் பிரியான் மெக்ஃபீட்டஸ் ஆகியோரும் எதிர்கொண்டு வரவேற்றனர். இந்த ஃபைசர் மருந்தானது அதிபர் ஜோ பைடன் தலைமையிலான அமெரிக்க அரசாங்கம் வளர்ந்த நாடுகள் மற்றும் வளர்ச்சி அடைந்து வரும் நாடுகளுக்கு வழங்கவிருக்கும் 8 கோடி டோஸ் தடுப்பூசி மருந்தின் ஒரு பகுதியாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. கருப்பு கொடி ஏற்றும் தரப்பினரை புலன் விசாரணை செய்வதை நிறுத்திவிட்டு குற்றவியல் மற்றும் லஞ்சம் வாங்கும் நபர்களுக்கு எதிரான விசாரணையில் கவனம் செலுத்துமாறு போலீஸ் படை தலைவருக்கு இப்போ பாரத் ஜாசேகா எம்பி எம் குலசேகரன் கேட்டுக்கொண்டுள்ளார். கருப்பு கொடியை தங்கள் வீட்டின் முன் ஏற்றுவது அல்லது தங்களின் முகநூலில் பதிவிடுவது அல்லது அந்த இயக்கத்தை தொடங்கியது சட்ட ரீதியான குற்றம் இல்லை என்று முன்னாள் அமைச்சருமான குலசேகரன் விளக்கினார். பிரதமர் தாஸ்ரீ மொஹிதீன் யாசினை பதவி விலகச் சொல்லி கருப்பு கொடியேற்றும் இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது என்றால் புத்ராஜயாவிற்கு எதிராக மக்கள் அதிருப்தி கொண்டுள்ளனர் என்பதின் அடையாளமாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார். தங்களின் எண்ணத்தை வெளிப்படுத்துவதற்காகவே அவர்கள் இந்த கருப்பு கொடி இயக்கத்தை தொடங்கியுள்ளனர் என்று குலசேகரன் விளக்கமளித்துள்ளார். கொரோனா பரவலினால் பொருளாதார துறைகள் முடங்கிய நிலையில் பலர் வேலை இழப்புக்கு ஆளாகி வருமானத்தை இழந்துள்ளனர். வாழ்வாதாரம் முற்றாக பாதிக்கப்பட்டு உணவுக்கு கூட வழியின்றி எண்ணற்றோர் பெரும் சிரமத்தை எதிர்நோக்குகின்றனர். இத்தகைய இக்கட்டான சூழலில் மனித நேயமிக்க உள்ளங்களுடன் இணைந்து திசைகள் தொலைக்காட்சியும் உதவிகளை எதிர்பார்த்து காத்திருக்கும் மக்களுக்காக சில உதவி திட்டங்களை முன்னெடுத்துள்ளது. எனவே திசைகள் தொலைக்காட்சியுடன் இணைந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்ட விரும்பும் நல்லுள்ளங்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் திசைகள் தொலைக்காட்சி நிர்வாகத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மக்களுக்காக இணைவோம், மனித நேயம் காப்போம். மலேசிய மக்கள் தொகையில் 26,18,316 பேர் கொரோனா தடுப்பிற்கான 2 வகையான தடுப்பூசிகளையும் செலுத்திக் கொண்டு விட்டதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆதாம் பாபா தெரிவித்துள்ளார்.
நேற்று ஞாயிற்றுக்கிழமை வரையில் இந்த எண்ணிக்கையானது மக்கள் தொகையில் 8 விழுக்காட்டினர் தங்களுக்கான 2 வித தடுப்பூசி கடமைகளையும் நிறைவேற்றிக் கொண்டுள்ளனர் என்று அமைச்சர் விளக்கினார். இந்த ஜூலை மாதம் இறுதிக்குள் இந்த எண்ணிக்கை 10 விழுக்காட்டை அடைந்துவிடும் என்று இலக்கு வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனையில் மனநல மருத்துவ பிரிவில் 8 நோயாளிகளுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த மருத்துவ பிரிவை மூடுவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 2 நோயாளிகளுக்கு கொரோனா தொற்று கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து 2 வாரங்களுக்கு மூடப்பட்ட அந்த மருத்துவ பிரிவு கடந்த வாரம்தான் திறக்கப்பட்டது. அதற்குள் மேலும் 4 நோயாளிகளுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனையின் மனநல பிரிவு மூடப்பட்டுள்ளதாக இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சொந்தமாக கழுத்தை அறுத்துக்கொண்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக நம்பப்படும் 36 வயதான ஆடவர் கடும் காயத்துடன் சிரம்பான் துவாங்கு ஜெஃபார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 4 குழந்தைகளுக்கு தந்தையான அந்த நபருக்கு மேற்கொள்ளப்பட்ட அறுவை சிகிச்சைக்கு பின்னர் அவர் தீவிர கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போட்டிக்சன் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரண்டன்ட் ஐடி ஷா முகமது தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட ஆடவர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை 9 மணி அளவில் தனது அறையில் கழுத்தை அறுத்து கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டதாக நம்பப்படுகிறது. இது தொடர்பாக அந்த ஆடவரின் மனைவி கூறுகையில் தங்களுக்கு பண நெருக்கடியோ அல்லது குடும்ப பிரச்சனையோ இல்லை என்று தெரிவித்துள்ளார். ஆனால் தூக்கமின்மை மற்றும் ஒரு வகையான பதற்றத்தில் தமது கணவர் இன்சோம்னியா என்ற நோயினால் அவதியுற்று வந்ததாக அந்த பெண்மணி தெரிவித்துள்ளார். லட்சக்கணக்கான நேயர்கள், நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள், மலேசிய செய்தித்துறையில் தனி முத்திரை பதித்து வரும் திசைகள் தொலைக்காட்சியில் உங்கள் விளம்பரம் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கீழ்கண்ட எண்களில். இன்று அதிகாலையில் பூச்சோங் ஜலான் டூ ஐ தாமாய் உத்தாமாவில் ஆடவர் ஒருவர் மரத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் இன்று காலை 6:57 மணியளவில் பொதுமக்களிடமிருந்து கிடைக்க பெற்ற அழைப்பை தொடர்ந்து போலீசார் அவ்விடத்திற்கு விரைந்ததாக செர்டாங் மாவட்ட புதிய போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் ஏ அன்பழகன் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து உள்ளூரைச் சேர்ந்த 27 வயதுடைய அந்த நபரின் உடல் இறக்கப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்ட போது காயம் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. குடும்ப பிரச்சினை காரணமாக அந்த ஆடவர் தற்கொலை செய்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. கோலாலம்பூரில் இஎம்சிஓ உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ள 19 பகுதிகளிலும் போலீஸ் பாதுகாப்பு வலுப்படுத்தப்படும் என்று போலீஸ் துறை இன்று அறிவித்துள்ளது. பந்தாய் டாலாம், பந்தாய் ரியா, பிபிஆர் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் அப்பகுதி மக்கள் முள்வேலி அரண்களில் நுழைந்து தப்பி ஓடிய சம்பவம் போல மீண்டும் நிகழாமல் இருப்பதற்கு போலீஸ் பாதுகாப்பு பணிகள் மேலும் கடுமையாக்கப்படும் என்று கோலாலம்பூர் மாநகர போலீஸ் துணை தலைவர் உதவி கமிஷனர் டத்தோ இயோங் லீ சோ தெரிவித்துள்ளார். இன்று பண்டார்பாரு செந்தூல் பிபிஆர் செந்தூல் முர்னி வீடமைப்பு பகுதியில் 30 குடும்பங்களுக்கு உதவிப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் காரணமாக இஎம்சிஓ அமல்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் சுகாதார அமைச்சு, இராணுவம் மற்றும் பொது தற்காப்பு படையினருடன் இணைந்து கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்படும் என்று அவர் உறுதியளித்துள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது பெஸ்ட் ஆர் மலேசியா சென்ட்ரியான் பெர்ஹான். மலேசியாவிலிருந்து தமிழகத்திற்கு கார்கோ சேவைக்கான சிறந்த தேர்வு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.